பஜ்ஜி ஸ்வீட்ஸ் அப்புறம் பீட்சா இதெல்லாம் செஞ்சு கொடுங்கம்மா பிளீஸ். அதெல்லாம் வேண்டாண்டா, அதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ்டா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல ஆட் பண்ணிருப்பாங்க. நான் உனக்கு ட்ரை ஃப்ரூட்ஸோட நன்மைகள்லாம் சொல்றேன்டா, நீ அதை கேட்டுட்டு எது உனக்கு விருப்பமோ நீ அதை சாப்பிடலாம். பாதாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ட்ரை ஃப்ரூட்ஸுக்கே அரசன். அதுல என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? அது வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கப்புறம் குழந்தைகளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வால்நட்ஸ் பற்றி பார்ப்போமா? வால்நட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது குழந்தைங்களுக்கு நல்லா தூங்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிடும் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு கிட்ஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது பிஸ்தா பற்றி சொல்கிறேன். அதில் நிறைய மினரல்ஸ் இருக்குடா, கால்சியம் கூட இருக்கு, அப்புறம் அயன் இருக்கு. இது போல நிறைய மினரல்ஸ் இருக்கு. இது நம்ம ஸ்கின்னை யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது முந்திரியை பத்தி பார்ப்போம். முந்திரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை ட்ரைனஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணும், அதனால முந்திரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது காய்ந்த திராட்சையை பத்தி பார்ப்போமா? இது நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ் வந்து சரி பண்ணும், கான்ஸ்டிபேஷனையும் சரி பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம டூத் டீகே அண்ட் கம் டிசீஸ் போன்ற பிரச்சனைகளுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கோல்டோ இல்லை ஃபீவரோ அந்த டைமில் இருக்கும்போது இதை சாப்பிடும் போது கொஞ்சம் குயிக்காக சரியாகிறதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அத்திப்பழம் பற்றி பார்ப்போமா? அத்திப்பழம் என்ன பண்ணும்? அதில் நிறைய ஃபைபர் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் நிறைய கேலரிஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அயன் அண்ட் கால்சியமும் இருக்கு. அதனால இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல நல்ல விஷயங்களை சேர்த்துப்போமா? கரெக்டு தாம்மா, ஆனா எனக்கு அது டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமே. ட்ரை ஃப்ரூட்ஸை விட அதெல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்குமே. இதுவும் நீ தினம் சாப்பிட ஆரம்பிச்சுனா உனக்கு இந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருமா. அதுக்கப்புறம் நானே சொன்னா கூட நீ இதை சாப்பிடாம இருக்க மாட்டே. சரிம்மா, இனிமே நான் ட்ரை ஃப்ரூட்ஸை சாப்பிட்றேம்மா. நான் ஹெல்த்தை வாழ போறேன். ஹையா.